ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேடி வரும் யோகம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த பதிவுகளை பார்த்துட்டு வரோம். இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிடர் திரு சத்யநாராயணன் அவர்கள் நம்மிடம் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவருடைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கான பதிலை கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த காயத்ரி மந்திரம் அதனுடைய தாத்பரியம் என்ன, அது வந்து ஒரு முறையான ஒரு குரு கிட்ட இருந்து தான் பெறணுன்ற நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றின ஒரு சில உங்களுக்கு நிகழ்ந்த அனுபவத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகள் சார். ஓகே. அது காயத்ரி அப்படின்னு பேர் சொல்லும்போதே வந்து நமக்கு யார் தெரியணும்னா விஸ்வாமித்திரர் தான் நமக்கு தெரிவார். ஆக்சுவலாக காயத்ரின்ற மந்திர அந்த காயத்ரின்ற பேர் வந்து அவர் மூலமாக தாங்க வந்ததுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா காயம் அப்படின்றது உடம்பு ஆக்சுவலாக. ஓகே ஓகேங்களா. அந்த காயத்தை அந்த உடம்பை வந்து எரிச்சு தான் அந்த காயத்ரி மந்திரத்தையே உருவாக்கினார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே ஓகேங்களா. நிறைய வேண்டினார், அவருக்கு வந்து அருள் கிடைக்கல, வரம் கிடைக்கல. அப்படி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட உடம்பையே எரிச்சிக்கிட்டு அந்த இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா தேவியர்களும் ஒன்றா வந்து அவருக்கு பிளஸ்ஸிங் கொடுத்து இந்த காயத்ரின்ற மந்திரத்தை கொடுத்தாங்க. அதுதான் அந்த ஓம் புவர் புவ சுவகா அப்படின்ற ஒரு மந்திரம் ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலாக இது வந்து குரு முகாந்திரத்திலிருந்து தான் கற்றுக்கணும் அப்படின்றது. ஏன்னா ஒரு குரு இல்லாம நம்ம ஒரு கலையை வந்து கத்துக்க முடியாது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். காலபுருஷ லக்னம் அப்படின்றது மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்குரியவன் குரு. ஓகேங்களா. அவரு டச் பண்ணாம வந்து ஒரு அது அப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்பா இல்லாம ஒரு பையன் பிறக்க முடியாது. ஓகேங்களா. அப்போ அவருடைய பிளஸ்ஸிங் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது அப்படின்றது தான் முக்கியம். ஆக்சுவலாக அவருடைய பிளஸ்ஸிங் இல்லாமல் அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணாலும் அந்த பலன் கிடைக்காது அப்படின்றது தான், பரிபூர்ணமான பலன் கிடைக்காது அப்படின்றது தான் முக்கியம். ஓகேங்களா. இப்போ ஏகலவன் கதையெல்லாம் கேட்டிருக்கோம். நம்ம யாராவது ஒரு குருவை வந்து உருவகப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். இதே மாதிரி அந்த காயத்ரி மந்திரம்னு சொல்லும்போது ஆக்சுவலாக வந்து இதை வந்து பெண்கள் சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயம் இருக்கு. அந்த அந்த பர்டிகுலர் மந்திரத்தை வந்து விஸ்வாமித்திரர் வந்து மூலமாக வந்த மந்திரத்தை வந்து பெண்கள் வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயமும் இருக்கு. அதுக்கான ஏதாவது காரணங்கள்? காரணங்கள் என்னன்னா இப்ப பாருங்க, இந்த காயத்ரி மந்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் வேவ்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வரும். ஆக்சுவலாக இப்போ அவர் வந்து காயத்தை திரியாக ஏற்றி அந்த விளக்கிலிருந்து பிறந்தது தான் அந்த காயத்ரி மந்திரமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா அந்த உஷ்ணம் வந்து தாக்கம், உஷ்ணத்தினுடைய தாக்கம் வந்து அதிகம். பெண்கள் வந்து எப்பவுமே கர்ப்பப்பையை சுமக்கிறாங்க. ஆக்சுவலாக ஏன்னா அந்த அந்த உஷ்ணத்துல வந்து இந்த கர்ப்பப்பை வந்து பாதிப்பு உண்டாக கூடாதுன்றதுனால தான் வந்து அந்த அந்த மந்திரத்தை பர்டிகுலர் மந்திரத்தை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு உபாசனை தேவர்களுக்கும் சரி, அந்த உபாசனை தேவதைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் சரி, ஒரு ஒரு காயத்ரி மந்திரங்கள் இருக்கு. இப்ப தேவி காயத்ரி மந்திரங்கள்லாம் இருக்கு. துர்கா காயத்ரி, இப்ப கார்த்தியாயனாய வித்மகே, கன்னியாகுமாரி தீமகே, இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் பெண்கள், இதெல்லாம் வந்து பெண்கள் சொல்லலாம் அப்படின்றது விஷயம். ஆக்சுவலா அதாவது ஒவ்வொரு உபாசனை தேவதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்கவுங்க சொல்லலாம் அப்படின்றது விஷயம் இருக்கு. யார் என்ன சொல்லலாம் அப்படின்ற விஷயத்த வந்து இந்த ஏல்பி லக்னம் யாருக்கு எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து அந்த காயத்ரி மந்திரத்தை எடுத்து கொடுக்கலாம். நம்ம அந்த மாதிரி நீங்க பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு சொல்லுங்க. இந்த லக்னங்களுக்கு இல்ல இந்த பிரச்சனைகள் போயிட்டு, மிதுன லக்னம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அவருக்கு காலபைரவர் காயத்ரி மந்திரம் எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே ஓகேங்களா. இந்த மாதிரி இவ வந்து கன்னியா லக்னம் போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தை எடுத்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா அதாவது ஒருத்தருடைய சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க சஜஸ்ட் பண்றீங்க. ஆமா ஆமா. ஏஎல்பி லக்னம் வந்து யாருக்கு எங்க போயிட்டு இருக்கு, அப்ப அந்த மந்திரத்தை வந்து எடுத்து கொடுக்கும் போது, ஏன்னா ஏன் வந்து ஏஎல்பி லக்னம்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா பிறக்கும் போது அவங்க ஜென்ம லக்னம் வேற, இப்ப போயிட்டு இருக்கிற லக்னம் வந்து வேற. இந்த பத்து வருஷத்துக்கு இந்த மந்திரங்களை இப்ப உச்சாரணம் பண்ணும் போது இப்போ அவங்களுக்கு பிளஸ்ஸிங் பாட்டு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த மந்திரங்கள் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே சார்.
இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேக காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் மட்டும்தான் கருடன் வந்து அந்த பர்டிகுலர் கோவில் மேலே வந்து வட்டமிடும். இதற்கான ஒரு தாத்பரியம், இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க அறிவியல் காரணமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம முன்னோர்கள் ஏதாவது இதற்கான சரியான காரணங்கள் சொல்லியிருந்தால் அதை மக்களுக்கு நம்ம சொல்லலாம். சரி சார், கண்டிப்பாக. இப்போ கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய யாகங்கள் அங்கே நடக்கும். அதை நியம நிஷ்டைகளோடு சில யாகங்கள், சில பர்டிகுலர் மந்திர உச்சாடனங்களை, சில நியதிகளோடு அங்க நடக்கும். சில ஆறு கால யாக முறைகள் எல்லாமே இருக்கு அதுல. யாகசாலை பூஜைன்னு சொல்லுவாங்க, அந்த அந்த யாகங்கள்லாம் இருக்கு. அந்த யாகங்கள் பண்ணும்போது நிறைய வைப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகும் அந்த பர்டிகுலர் இடத்துல. ஆமா, அந்த பர்டிகுலர் இடத்துல வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகம் பண்ற டைம்ல வந்து புதுசா வந்து எந்திரங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணுவோம். அதாவது ஒவ்வொரு தேவதைகளுக்கும் தேவ அந்த மூலவர்களுக்கும் கீழே வந்து ஒரு எந்த பிரதிஷ்டாபனம் பண்ணுவோம். அந்த எந்த பிரதிஷ்டாபனம் பண்ணி அந்த நவகிரக அந்த கல்லு ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பிரதிஷ்டை பண்ண அப்புறம்தான் வந்து அதுல வந்து இந்த விக்கிரகத்தை வச்சு அஷ்டபந்தனம்ன்ற மருந்தை வந்து நம்ம பூசுவோம். ஆக்சுவலா இந்த மாதிரி பூசும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எந்திரங்களை உருவகப்படுத்துவாங்க. இந்த எந்திரங்களுக்கும் அந்த ஹோமங்களுக்கும் நடுவில் வந்து நம்ம தர்பை புல்லு வந்து கனெக்டிவிட்டி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த எல்லா மந்திரங்களை உச்சாடனங்களும் வந்து அந்த 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 பிரதிஷ்டாபனம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மூலவர்களுக்கு போய் சென்று அடையிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வைப்ரேஷன், அங்கே ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஒரு ஒரு கொஞ்சோண்டு சக்கரை எடுத்து நீங்க இங்க இந்த இடத்துல போட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எறும்பு எறும்பு வந்து எங்க இருந்து வருதுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஆனா எறும்புக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கு. அது மாதிரிதான் அந்த கருடனுக்கும், அதே மாதிரிதான் கருடனுக்கு இந்த வைப்ரேஷன் வந்து எங்கேயாவது இந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ். ஓகேங்களா, இது எங்க இருந்து வருது அப்படின்னு அது தெரியாது. அதுக்கு பட் அது சென்ஸ் பண்ணிட்டு வர வரக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாமே இருக்கு. ஓகேங்களா, இது இது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கருடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்படின்றது. இந்த கருடன் அப்படின்னு சொல்லும்போது வேத ரூபம்னு சொல்லுவாங்க கருடனை. ஓகே, ஓகேங்களா, விஷ்ணுனுடைய வாகனம்னு சொல்லுவாங்க, வேத ரூபம் சொல்லுவாங்க. அந்த வேத ரூபமே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நச்சுத்தன்மை வந்து அங்கே அகற்றப்படுது. ஓகே, இப்போ பாம்புன்றதுக்கு நச்சுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஏன் வந்து கருடன் வந்து பாம்பை பிடிக்குது அப்படின்னா, நச்சுத்தன்மை அங்கே இருக்கக்கூடாதுன்றதுனால தான் வந்து அந்த கருடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே எடுத்துகிட்டு வரோம். அப்போ என்னன்னா நச்சுத்தன்மையை அங்கே அகலும். இப்போ கோயிலுக்கு போனால் நோய் தீரும்னு சொல்கிறோம். எப்படி அப்படின்னா, அந்த கருட வாகனம்னு சொல்லும்போது, கருடன் சொல்லும்போது வேத ஸ்வரூபம்னு சொல்லுவோம். அந்த வேத உச்சாடனங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற நச்சுத்தன்மை விலகும்னு சொல்லுவோம். அந்த நச்சுத்தன்மை விலகும் போது இந்த வைப்ரேஷன் அந்த எந்திரங்கள் எல்லாமே அந்த வைப்ரேஷன் எமிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கருடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே ஈர்க்கப்படும் அப்படின்றது தான் உண்மை. ஆக்சுவலாக சயின்டிஃபிக்கான ரீசனும் இதுதான். எப்படி ஒரு எறும்புக்கு வந்து சக்கரை போட்டால் வந்து பிடிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஒவ்வொரு உயிர்களுக்கும் சென்சிட்டிவிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஒவ்வொரு படைப்புக்கும் சென்சிட்டிவிட்டி இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். அதாவது ஒரு அறிவியல் பூர்வமாக வந்து ஒரு விஷயம் இல்லை, உங்களுக்கு தெரியல அப்படின்றதுக்காக நம்ம வந்து அதை வந்து ஒதுக்க முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். இல்லை, இந்த சமித்துக்களுக்கும் தொடர்பு இருக்கா? ஆமாம், ஒரு ஒரு சமித்துக்கும் ஒரு ஒரு நட்சத்திர புள்ளிகளுக்கும் வந்து கனெக்டிவிட்டி இருக்கு. ஓகே, ஓகேங்களா, ஒரு ஒரு சமித்துக்கும் இதை எரிக்கணும் அப்படின்ற விஷயத்தும், எதுக்காக எந்த விஷயத்துக்காக இதை எரிக்கிறோம் அப்படின்றதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. அப்போ இந்த கனெக்டிவிட்டி பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன் எல்லாமே கிரியேட் ஆகும். இது எல்லாமே இந்த வைப்ரேஷன் எல்லாமே சேர்ந்து தான் இது முறையாக செய்யும் போது கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, இது முறையாக செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கருடன் வந்து கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்றது தான் உண்மை. இது வந்து ஒரு கம்யூனிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கருடனை வந்து ஒரு கம்யூனிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிகேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களுடைய ஸ்வரூபம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்போ அங்கே அந்த இடத்துல ஒரு அந்த வந்து தேவர்கள் இருக்காங்க அப்படின்றதுக்கு உதாரணம் வந்து அந்த இடம்னு சொல்லுவாங்க. இன்னொரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக இப்போ ஐயப்பன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகர ஜோதிக்கு முன்னாடி வந்து ஆபரண பெட்டியை வந்து சாத்துவாங்க. ஆக்சுவலாக அந்த ஆபரண பெட்டியை சாத்தினோடனே
அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த கருடன் வந்து மூணு கருடன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இது வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் எங்க போகும்னு சொல்ல முடியாது. திருப்பியும் அதுக்கு அடுத்த வருஷம் பந்தலார நாட்டுல வந்து இந்த ஆபரண பெட்டி எடுக்கும்போது திருப்பியும் அந்த கருடன் வந்து அங்க வரும் அப்படின்னு தெரியும். அந்த கருடனுக்கு எப்படி தெரியும், அந்த டைம்ல வந்து உத்தர நட்சத்திரம் அந்த டைம்ல வரும்போது, ஓகேங்க, சங்கராந்தி மகர சங்கராந்தி அந்த டைம்ல வரும்போது உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்றதெல்லாம், இதெல்லாம் வந்து மில்லியன் டாலர் குவெஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஜோதி தெரியறது கூட நமக்கு நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு, ஓகேங்களா, அதுக்குள்ள போவேணா நம்ம. ஆனா கருடன் வர்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வைப்ரேஷன் இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. ஆக்சுவலா இதுக்கும் அந்த கருடனுக்கும் ஒரு அந்த தேவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்றதுதான் விஷயம். ஆக்சுவலா இப்ப மௌன விரதம், பாத யாத்திரை, இந்த மாதிரி நம்ம நம்மளை நம்மளே வருத்திக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, இதுல இருந்து மக்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க என்னென்ன இது பாக்குறீங்க? ஓகே ஓகே. இப்போ பாத யாத்திரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின் போது, இப்போ அஸ்ட்ராலஜிக்கல் ஆங்கிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து இந்த தொழில் சம்பந்தப்பட்ட தடைகள் இருக்கு, திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் இருக்கு, சில பேருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட தடைகள் இருக்கு, கர்ம யோக ஜாதகம்னு சொல்லுவாங்க, சில ஜாதகங்கள் வந்து கர்மம் வந்து கர்ம பீடிப்பு அதிகமாக இருக்கும் அந்த ஜாதகத்துக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்க சொல்றேன், ஒன்னு நாலு ஏழு பத்துல சனி இருந்தா கர்ம ஜாதகம், கர்ம ஜாதகம் சொல்றது உண்டு ஆக்சுவலா. பட் இங்க வந்து ஏஎல்பியில கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறை இருக்கு ஆக்சுவலா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உத்திரட்டாதி நட்சத்திரம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஏஎல்பி லக்னம் உத்திரட்டாதி நட்சத்திரம் போகும்போது அவங்க பாத யாத்திரை போனாங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஏல்பி லக்னம் உத்திரட்டாதி நட்சத்திரம் போகும்போது அவங்க பாத யாத்திரை போனாங்கன்னா அவங்களுக்கு அனுகூலமான நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலா இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உத்திர நட்சத்திரம் அதாவது கன்னியா ஏஎல்பி லக்னம் போகும்போது உத்திர நட்சத்திரம் போகும்போது அவங்க வந்து பாத யாத்திரை போனா நல்லது அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த பாத யாத்திரை போகும்போது நிறைய சென்சிட்டிவிட்டி, அவங்களுடைய கர்மங்கள் வந்து தொலையும், அவங்களுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த பாத யாத்திரை மூலமாக செல்ல வேண்டிய கழிவுகள் அவங்கள விட்டு வெளியில போகும் அப்படின்றது தான் வந்து இதனுடைய தாத்பரியம். இன்டைரக்டா சொல்ல முடியாது, மகாபெரியவர் எல்லாம் கூட பாத யாத்திரை, பாத யாத்திரை நிறைய பண்ணுவாரு, மகான்கள் வந்து நம்ம பார்த்திருக்கோம், நிறைய பேர் பாத யாத்திரை, நிறைய பேர் வந்து பாத யாத்திரை பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் வந்து வருடக்கணக்கில் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பாத யாத்திரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த சனி தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களுடைய கர்மாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தொலையும் அப்படின்றதுதான் வந்து உண்மை. கிரிவலத்துக்கு பின்னாடி இருக்க சூட்சுமமும் இதா எடுத்துக்கலாமா? ஆமா, கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, கிரிவலத்துக்கு உண்டான, ஏன்னா அங்க வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சூரியனுடைய பிரகாசமான ஒரு விஷயங்கள் அங்க நடக்கக்கூடிய விஷயம், திருவண்ணாமலை அப்படின்னா சூரியன், ஓகேங்களா, சூரியனுடைய பிரகாசமான ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு. இந்த இடத்துக்கு வந்து ஒரு கர்மிக்கு, அதாவது ஏதாவது ரீசன் இல்லாமல் ஒரு மனுஷன் வந்து பிறவி எடுக்க முடியாது ஆக்சுவலா. அப்ப அவனுடைய கர்மத்தை கழிக்க வேண்டும் என்றால், ஏன்னா சனி வந்து கர்மக்காரகன் சொல்றது உண்டு ஆக்சுவலா, கர்மத்தை கழிக்க, இப்ப கால் பாதம் அப்படின்னு சொல்றது சனியினுடைய காரகத்தில் வரும் ஆக்சுவலா. அப்ப என்னன்னா, பாத யாத்திரை போகும்போது இந்த கர்மாக்கள் அழிக்கப்படும் அப்படின்றதுதான் வந்து இந்த விஷயம். இதுல வந்து மெயினா உத்திரட்டாதி நட்சத்திரம் போறவங்க, அதே மாதிரி உத்திர நட்சத்திரம் போறவங்க எல்லாம் வந்து அந்த ஏஎல்பி லக்னம் போறவங்க வந்து பாத யாத்திரை வந்து நாங்களே சொல்லுவோம், நீங்க பாத யாத்திரை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இது பண்ணா அப்படின்னா அவங்களுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ மௌன விரதம், அதே மாதிரி மௌன விரதம் வந்து பாத்தீங்கன்னா சார், இந்த ஏஎல்பி லக்னம் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து ஒரு கர்மிக் பிளானட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாயாலேயே அவங்க கெட்டுருவாங்க ஆக்சுவலா, ஓகேங்களா, இதுல வந்து அவங்க வாயாலேயே அவங்க கெடுமா, அவங்க குடும்பத்தின் மூலமாக நிறைய பிரச்சனைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு, ஓகேங்களா. இப்போ மனுஷனுக்கு வந்து காது வந்து ரெண்டு வச்சிருக்காங்க, வாய் வந்து ஒண்ணுதான் வச்சிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய லிசன் பண்ணணும், கம்மியா பேசணும் அப்படின்னு, சின்ன ஜென்ம லக்ன ஜாதகத்திலேயே அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. அது ஏஎல்பி லக்னம் வந்து அதை சுட்டி காட்டும் போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நீங்க நிறைய பேசாதீங்க அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா பேசும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேட்கறத வந்து மறந்துடுவோம், ஓகேங்களா, அவங்க மட்டும் பேசிட்டே இருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த கேட்கும் திறன்றது மறந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க யோசிக்கிறதுக்கு மறந்துடுவாங்க. ஸோ இந்த மௌன விரதம் வந்து
சுய உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களுடைய நான் யார் அப்படின்ற விஷயத்தவே மறந்துடுவாங்க. அதனாலதான் ஞானிகள் சித்தர்கள்லாம் தபஸ்ல ரொம்ப தபஸ்ல இருக்கும்போது பேசவே மாட்டாங்க. நிறைய பேர் இந்த மௌன விரதம் இருக்கிறதுக்கு ரீசனே அதுதான். சில பேர் வந்து நாங்க வந்து சாப்பாடை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஆக்சுவலா. ஓகேங்களா, நீங்க மௌன விரதம் இருங்க, சாப்பாடையே கம்மி பண்ணுங்கன்னு. ஏன்னா சாப்பாடு, இந்த மௌனம் அப்படின்ற விஷயமே வந்து ரெண்டாம் பாவத்தை குறிக்கும். ஓகேங்களா, சாப்பாடை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து இந்த ரெண்டாம் பாவம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த யோசிக்கும் திறன், சிந்திக்கும் திறன் இதெல்லாமே வந்து கம்மி ஆகிறதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்கு ஆக்சுவலா. அதனால தான் சாப்பாடை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நீ மெயினாக வந்து இந்த சண்டே அன்னைக்கு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டு, ஆமா ஆமா, ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்களா சண்டே அன்னைக்கு. ஏன்னா அந்த இடத்த வந்து நம்ம வைப்ரேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களா, ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட வருமானம் வரத்துக்கு உண்டான விஷயங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா வருமானம் ஒருத்தருக்கு வரணும் அப்படின்னா இந்த ரெண்டாம் இடம் வந்து நல்லா இருக்கணும், ஆக்டிவா இரு, ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த சாப்பாடை கம்மி பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா இது சம்பந்தம். 12 ஏஎல்பி லக்னங்களுக்குமா? இது எல்லா ஏஎல்பி லக்னங்களுக்கும் அவங்களுடைய கிரக நிலைகள், நட்சத்திர நிலைகளை பொறுத்து இது மாறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப தெளிவா இருந்துச்சு சார் உங்களோட விளக்கங்கள் வந்து, ரொம்ப தெளிவா இருந்துச்சு. நிச்சயமாக நேயர்களுக்கும் அதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக சார், மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ சார்.